நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு அற்புதமான சம்பவம். ஒரு இளைஞன், அந்த இளைஞனுக்கு தீராத தலைவலி. டாக்டர்கிட்ட எல்லாம் போய் காட்டுறாங்க, மருந்தெல்லாம் கொடுக்குறார், ஆனாலும் வலி நீங்கவில்லை. குறிப்பிட்ட நேரம் வந்தால் வந்து விடுகிறது. இறுக்கி துணியை போட்டு கட்டிக்கிறது, ஆவி பிடிக்கிறது, தைலம் பூசிக்கொள்ளுவது, என்னென்னமோ பண்ணி பார்த்தும் வலி போவதாக இல்லை. ஸ்கேன் எடுத்து தலைக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இது, இந்த சம்பவம் நடப்பது வந்து 1960களில். இப்ப இருக்கிறார் போல ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ப்பு உள்ள காலமாக அதை சொல்ல முடியாது. அப்பதான் சுதந்திரம் வாங்கி இந்தியா வளர தொடங்கி இருக்கின்ற ஒரு நிலை. அதனால ஸ்கேன் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயத்திற்காகத்தான். ஒரு தலைவலிக்கெல்லாமா போய் ஒரு ஸ்கேன் அப்படின்னு, இன்னைக்கு ஒரு சுண்டு விரல் காயத்திற்கு கூட ஸ்கேன். ஏன்னா பல கோடிகளை கொடுத்து மெடிக்கல் சீட்டு வாங்கி படிக்கின்ற காரணத்தினால அந்த பல கோடிகளை எடுக்கின்ற ஒரு வியாபாரம் போல் இன்றைக்கு மருத்துவம் அமைந்து விட்டது. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. அதனால மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, மருந்தா கொடுக்குறாரு, ஆனால் ஒன்றும் வேலை செய்யலை. இந்த நிலையில அந்த பையனுடைய தாய் பெரியவர்கிட்ட வந்து சொல்றா, இந்த மாதிரி என்ன காரணம்னு தெரியல, எப்போ பாரு தலைவலி அப்படிங்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான், மருந்து மாத்திரையாலெல்லாம் ஒரு பயனும் இல்லை, என்ன காரணம்னே தெரியல என்று சொல்லுகிறார். சொல்லும் பொழுது பெரியவர் சிரிக்கிறார். சிரித்து விட்டு, சரி நான் ஒன்று சொல்கிறேன், அதன்படி நீ செய்து பார், உனக்கு வந்து நன்மை ஏற்படக்கூடும் அப்படிங்கிறார். ஏற்படும், நான் ஆச்சு, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் சரியாக போயிடும். இப்படி ஒரு முடிவு செய்தார் போல எப்பொழுதுமே பெரியவர் பேச மாட்டார். முயற்சி செய்வோம், நல்லது நடக்கும், இதில் என் பங்கு ஒன்றும் இல்லை என்று ரொம்ப துளியும் அகந்தையின்றி எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவார், பேசுவார். இங்கேயும் நான் சொல்றேன், இப்படி செய்து பார் என்று சொல்லுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா, 4 படி அரிசி 4 படி கோதுமை இரண்டையும் மூட்டையாக கட்டி காத்தால 6 மணி எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த 2 மூட்டையும் தலையில் வைத்து கொண்டு நடந்தே, எங்க நடந்தே 3 மைல் நடக்கணும், 3 மைல் குறையக்கூடாது, நடந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் இந்த அரிசியையும் கோதுமையையும் தானமாக கொடுத்து விடும், அவ்வளோதான் அப்படிங்கிறார். அந்த இளைஞனும் மறுநாளே காத்தால 5:30 எழுந்து குளிச்சுப்பிட்டு ஒரு பையில 4 கிலோ கோதுமை, இன்னொரு பையில 4 கிலோ அரிசி, 2 மூட்டை கட்டி, எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு செல்லுகின்றவர்கள் இருமுடியை தலையில் சுமந்து சொல்வார்களோ அதுபோல அந்த மூட்டையை தலையில் வைத்து கொட்டு வீட்டில் இருந்து 3 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை குறிவைத்து நடக்கிறார். அப்படி நடக்கும் பொழுது பெரியவர் சொன்னார், கண்டதை நினைத்து கொண்டு போகக்கூடாது, இறை நினைப்பாகவே போகணும், எந்த கோயிலுக்கு போறியோ அந்த சுவாமியை நினைத்து கொண்டு ஒரு மனதாக செல்ல வேண்டும், இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நடுவில் மனம் பிறண்டு கண்டதையெல்லாம் நினைச்சது, பார்க்கின்ற காட்சிகள் பக்கமெல்லாம் கண்கள் திரும்பினாலும் பெரியவர் சொன்னது கவனத்துக்கு வந்து கண்ணை மூடிக்கொண்டு அல்லது கண்ணை ஒரு நேர்கோட்டியில் வைத்துக்கொண்டு சிவசிவா என்றோ கிருஷ்ண கிருஷ்ணா என்றோ ராமா ராமா என்றோ சொல்லிக்கொண்டே அந்த பிள்ளை நடந்து கோவிலுக்கும் போய் அந்த கோவிலில் இருந்து அந்த அரிசியையும் கோதுமையையும் தானமும் கொடுத்து விட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு ஆச்சரியம், எப்பொழுதும் மாலை நேரத்தில் அந்த வலி வரும், இரவெல்லாம் போட்டு வாட்டும், அன்றைக்கு வரவே இல்லை. இது எப்படி சாத்தியமாச்சு? இதில் கொஞ்சம் உளவியல் இருக்கு, இதில் ஒரு பரிகாரமும் இருக்கிறது, இதில் கொஞ்சம் ஜோசியமும் இருக்கு. இதில் அது அவரவர்கள் கோணத்திற்கு இது வந்து ஒரு அர்த்தம் தருகின்ற ஒரு விஷயம். அந்த 8 கிலோ சுமை தலையில் 3 மைல் நடக்கும் பொழுது அது அந்த சுமையோடு இருக்கக்கூடிய தலையில் அடைப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அமுங்கி ரத்த ஓட்டம் ஏற்பட்டு அதனால் கூட நீங்கி இருக்கலாம். இப்படி நிறைய காரணம். ஆனால் இதை உணர்ந்து சொல்லுவதற்கு ஒரு குரு வேண்டும்.
அப்படிப்பட்ட உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு குருவாக பெரியவர் இருந்தார். அந்த நேரத்தில் அந்த காரியத்தை இறை நிமித்தம் செய்ய சொன்னது இருக்கிறது அல்லவா, அதில் தான் சிறப்பு இருக்கு. வேறு எதன் நிமித்தம் செய்ய சொல்லியிருந்தாலும் யாருமே செய்ய போறதில்லை. எதையாவது உன்னை நினைத்து கொண்டு நட அப்படின்னா எப்பொழுதும் எதையாவது நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால இது ஒரு அற்புதமான ஒரு ஞானம் சார்ந்த, உளவியல் சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதில் அவர் தனக்குன்னு எந்த கிரெடிட்டையும் எடுத்துக்கல, செய்து பார் உனக்கு நன்மை உண்டாகும் அவ்வளோதான். நீ வைக்கிற நம்பிக்கை தான். அந்த பிள்ளையும் மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த காரியத்தை மிக அழகாக செய்தான். அதனால அது தீர்ந்தது. அதாவது ஒரு துன்பத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற அந்த காரணத்திற்கு ஏற்ப செயல்படும் பொழுது அந்த துன்பம் நீங்கி விடுகிறது. இதுதான் நோய் என்று தெரியும் பொழுது அதற்கான மருந்தை சாப்பிடும் பொழுது எப்படி அந்த நோய் நீங்கி விடுகிறதோ அதுபோல்தான் இந்த விஷயமும். பொதுவாக இது போன்ற பல இடையூறுகள் வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் ஏழரை சனி என்கின்ற ஒரு கட்டத்திற்கு ஆளாகும் பொழுது கொஞ்சம் யாராக இருந்தாலும் அதிகம் சிரமப்படுவார்கள். ஒரு கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் கூட அந்த கோடீஸ்வரருக்கு அவர் உயரத்திற்கு ஏற்ப ஒரு கஷ்டம் வரும். இந்த ஏழரை சனி காலத்தில் அவர்கள் கஷ்டப்படுவார். இப்போ ஏழரை சனியை நினைக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம், ஐயோ ஏழரை சனி பிடித்து விட்டதே நம்மளை வாட்டி விடுமே என்று. பெரியவர் அதை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை, அது ஒரு வணக்கத்திற்குரிய ஒரு விஷயம்தான், அந்த காரியங்களால் நமக்கு மிகப்பெரிய நன்மை தான் ஏற்படுமே தவிர தீமை ஏற்படாது, கஷ்டமாக இருந்தாலும் அது முடிவில் மிக லாபகரமாக மிக நன்மையாக முடியும், அதற்கென்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்றார். கார்கோடகசிய நாகசிய தமயந்திய நளயசிய நளசியச ரித்துபர்ணாய ராஜாக்ஷே கீர்த்தனம் கலி நாசனம். இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லி வழிபடுங்கள். உங்களுக்கு சனியால் வருகின்ற எந்த விதமான தொல்லைகள் இருந்தாலும் கட்டுப்பட்டு உங்களுக்கு நல்ல நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றார். நிறைய சொல்லியிருக்கார். ஏராளமான விஷயங்கள் மூலமாக நம் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி இருக்கிறார், நெறிப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.